சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். மேலே போட்டிருக்கு பாருங்க, அது சர்ச் தாங்க. ஆனால் சர்ச்சுக்கு பேர் தோணுது சிம்பு த்ரிஷா. த்ரிஷாக்கு மேரேஜ் நடக்கிறது சர்ச்சுக்கு. சாரும் இங்கே இருந்தால் போவாங்க. சே, நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. ஷூட்டிங் எப்போயும் வந்திருந்தோம்னா பார்த்துருந்துக்கலாம். ஓப்பனில் இருக்கோம். உள்ளே போகலாமா? சர்ச்சுக்குள்ளே போகலாமா? அப்போ கல்யாணத்துக்கு போகணும். என்னது, கேரளாவில் கலர் கலர் லுங்கியில் பயில்வா மாதிரி இருப்பானுங்க, வந்து பொத்து தள்ளிடுவானுங்க. உள்ள என்ட்ரியே கிடைக்காது நமக்கு. சர்ச் வெட்டிங் தான் ஒரு கிளைமேக்ஸா வரும். பெரிய கேட் ஓபன் ஆகும். லைஃப்ல ஒரு சர்ச் வெட்டிங் கிளைமேக்ஸ். லேடி ட்ராஜடி. அத வேற போய் பார்க்கணும்ன்ற. சர்ச் கோ. ஊனே கேட்டோ. தேங்க்ஸ். டேய், சுத்தி கித்தி இருக்கிறவன் ஏலியன் மாதிரி பாக்குறானுங்கடா நம்மள. என்ட்ரன்ஸ் கேட்ல இருந்து வருவாங்க. இதான் சர்ச். அந்த பக்கம் இருக்கும். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பேர் தெரில, நல்லா இருந்துச்சு. புரோட்டா சாப்பிட்டோம். அந்த அண்ணன் தான் சப்ளை பண்ணாங்க, அதெல்லாம் போய் சாப்பிட்டோம். ஸோ பிகே ஸ்கார் சர்ச்சுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரே ஒரு கிலோமீட்டர், 3 மினிட்ஸு. இப்போ ரைட் சைடு திரும்பணும். சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலேஜ் எதுவும் இருக்கோ? பிகே ஸ்குவாட் கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். இதோ மேலே போட்டிருக்கு பாருங்க, அந்த சர்ச் தாங்க. ஆனால் சர்ச்சுக்கு பேர் தோணுதில்ல. சென்ட் தாமஸ் சர்ச்சுன்னு போட்டிருக்கு. ஓ, என் ஸ்கூல் இருக்குங்க. எக்ஸாம் டைம் போல், அதான் 12 மணிக்கெலாம் வராங்க. பிகே ஸ்குவாட் எடுத்தா அப்படி ரிவர் தெரியுது பாருங்க. இந்த ரிவரில் தான் சிம்பு த்ரிஷா த்ரிஷாக்கு மேரேஜ் நடக்கிறது. இதாங்க இது பாருங்க, தண்ணி வேற லெவலில் கையில் இறங்கி நடந்துருக்கலாம் உங்களுக்கு. பிகே ஸ்குவாட் சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். பிகே ஸ்குவாட் பக்கத்தில் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. ஒரே ஒரு நிமிஷம், 150 மீட்ரு. இதாக எத்த அப்படி இருக்கு பாருங்க. பிகே ஸ்குவாட் வந்தாச்சு. இதான் அது த்ரிஷா, அவங்க போட்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் சர்ச்சுக்கு போவாங்க. இந்த சர்ச்சில் இருந்தால் அப்புறம் விடிவி கணேஷ் சாரும் சிம்பு சாரும் இங்கே இருந்தால் போவாங்க. சே, நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க. ஷூட்டிங் எப்போயும் வந்திருந்தோம்னா பார்த்துருந்துக்கலாம். ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் இருக்கா? ஓப்பனில் இருக்கா? என்னடா க்ளோஸில் இருக்குது? பூட்டி இருக்கா? பார்க்கிங்னு சொல்லி வெளியே போட்டிருக்கு. அண்ணா, அண்ணா சர்ச்சு ஓப்பனில் இருக்கா? உள்ளே போகலாமா? சர்ச்சுக்குள்ளே போகலாமா? அப்போ கல்யாணத்துக்கு போகணும். என்னது, கேரளாவில் கலர் கலர் லுங்கியில் பயில்வா மாதிரி இருப்பானுங்க, வந்து பொத்து தள்ளிடுவானுங்க. உள்ளே என்ட்ரியே கிடைக்காது நமக்கு. உள்ளே இங்கே தான் அதோ ஜெயா பாய் முடித்துறேன். தென்னமட்டை எவ்வளோ தூரம் தெரியுதோ ஒரு பேர். நிறைய லவ் ஸ்டோரி படங்களில் சர்ச் வெட்டிங் தான் ஒரு கிளைமேக்ஸாக வரும். பெரிய கேட் ஓப்பன் ஆகும். லைஃப்லேயும் ஒரு சர்ச் வெட்டிங் கிளைமேக்ஸ். லேடி ட்ராஜடி. அதை வேற போய் பார்க்கணுன்ற. சர்ச்சுக்கு வந்தாச்சு. சைலண்டாக இருக்கணும். டேய், சுத்தி கித்தி இருக்கிறவன் ஏலியன் மாதிரி பார்க்குறானுங்கடா நம்மளை.
என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து தான் வருவாங்க. இதான் அந்த சர்ச்சு. அந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் திரும்பாதீங்க. அங்கிட்டு தான் ஸ்க்ரீன் இருக்கிறது எல்லாமே இருக்குது. சர்ச்சு சார், உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? அது மட்டும் நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் என்கிட்ட பதிலே கிடையாது. உட்காந்துட்டு அப்புறமேல் போகலாமா? இங்கே இருந்துட்டு இங்கே பார்த்துட்டு அங்கே போவாங்க. இங்கே பிகிஸ்கார் சர்ச்சுக்கு வந்தாச்சு. கோயில் கேஸ்கா. ஸோ அப்படி வெளியே பார்த்தோன்னா வாட்டர் பிரிட்ஜு எல்லாமே இருக்கு. ஃபுல்லாக தண்ணி தாங்க. மணி ஓகே பிகேஸ்கா. இதுலேருந்து அந்த பக்கம் எதுவும் போக முடியும்னா எதுவும் பாலை பிரிட்ஜு எது இருக்கான்னு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ நல்லா தண்ணியாக அந்த லைனில் அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க. ஸோ போட்டும் இங்கேயே இருக்குங்க. அடுத்த தடவை வரப்போ ட்ரோனோட வருவோம். போட்டு எல்லாம் பிகே ஸ்குவாட் ஆற்றுல மீன்லாம் இருக்குங்க. சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் வாங்க. கீழே சுளுக்கிரம்லாம் நிறையா இருக்குது. ஹலோ பிகே ஸ்குவாட். பெரியா இருங்க. ஆழம்னு பார்த்தா பெரியா தான். ஆனால் எப்படிக்கா சொருக்கடிச்சு அப்படிக்கா நீச்சல் அடிச்சு அப்படிக்கா திருப்பி வந்து இதில் ஏறி வந்துடலாம். விட மாட்டாங்க. ஏற்ற அப்படியே போட்டிங் அவைலபிள். பரவாயில்லையே, நல்லா இருக்குது. போட்டில் இருக்குது. போலீஸ்காரங்க இப்போ தாங்க ஃபஸ்ட்டாக ஒரு போலீஸ்கார் செக் பண்ணிட்டு போகிறார். கேரளாவில் இவ்வளோதோ இல்லை இத்தனை நாள் மூணாவது நாள் இன்றைக்கி பார்த்து ஒருத்தர் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எது கிளம்பியாச்சு, சர்ச்சிலேருந்து கிளம்பியாச்சு பிகேஸ்கார். ஓகே, அடுத்த நேராக கொல்லம் பீச்சுக்கிட்ட தான் போகிறோம். கொல்லம் 1 hour 45 minutes காட்டுது. 69 kilometers. ஓகே போவோம் பா பிகேஸ்கார். பக்கத்தில் ஒரே ஒரு போட் பார்க்குறோம் பிகேஸ்கார். டிராஃபிக் ஓ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கப்பா. எவனுமே டாட்டா கேட்கல. ஏ போட்டு வேற லெவலில் போதுங்க. இருங்கடா நானும் வரேன்டா வேகமா. சென்னை எங்கே கிட்ட கடை வாங்கிக்கிறது. நீடா ஓட்டுற நான் ஓடி காட்டுறேன். அவர் போகிறத விட நம்மால் போகிற இருப்பாங்க. நம்ம ஐயாட்ட டாட்டா கட்டினா கூட டாட்டா கட்டினு போரு. கெத்தா போகிறா இருப்பாங்க கவுந்துராம. கடல் வெயில்னாலும் கட்டுமரமாகத்தான் கிடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். ஓகே ஸ்பீக்கர்ஸ் கார்டு இதெல்லாம் போகிறோம். சிக்னல்லாம் போட்டிருக்கோம். டாடா ஏசி கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. இப்போ நம்ம போகிறோம். ஹூஹூ, பாலத்தில் ஃபஸ்ட் டைம் போகிறோம் பிகேஸ் கார்டு. பிகேஸ் கார்டு பிரிட்ஜியே கிராஸ் பண்ணியாச்சு. பிகே ஸ்குவாட் வேற லெவலில் இருந்துச்சு. ஐயோ போலீஸ் இருக்காங்கப்பா. நல்ல வேலை நான் பண்ணேன். செம்ம பைபாஸ்ங்க ரைட் சைடில் பாருங்க. ஒரு இவரை